ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் வித்யா ஸ்டார்ட். என்னங்க எல்லாம் இருக்கீங்க? நேற்று ஃப்ரைடே அம்மனோட ஸ்பெஷாலிட்டி பற்றி பார்த்தோம், காக்கப்போம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நார்மல் டெலிவரிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு சில யோகாசனம், முக்கியமாக அது பட்டர்ஃப்ளை யோகா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் தாங்க. அதாவது நாய், கோழி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட ரெஸ்டில் இருந்து இல்லை படுத்து இந்த மாதிரி இருந்து எந்திரிக்கிறப்போ டக்குன்னு எந்திரிச்சு நம்மளை மாதிரி அதுங்கெல்லாம் போயிடாது. ஒரு நிமிஷம் நின்று காலை ரெண்டுத்தையும் பின்பக்கமாக நாய் இழுத்து முன்பக்கமாக வச்சு உடம்பை வளைக்கும், கோழியும் ஒரு காலை இழுத்து ரெக்கையை விரிக்கும். இந்த மாதிரி நாம் உட்கார்ந்துருந்து எந்திரிக்கிறப்பையோ இல்லை படுத்துருந்து எந்திரிக்கிறப்பையோ ஒரு நிமிஷம் நின்று நம்ம பாடியை அழகாக நம்ம மேல் நோக்கி பார்த்து கொஞ்சம் திமிர் முறிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம வந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அதில் நாம் ஒரு சில ஸ்ட்ரெச்சிங்ஸ்னால் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு காலை நீட்டி வி ஷேப்பில் கொண்டு வந்திருக்காரு. மூச்சு நல்லா உள்வாங்கி பின்னோக்கி போயிட்டு கீழே குனியிறப்ப அந்த மூச்சை மூக்கு வழியாக வெளியே விட்டு இந்த மாதிரி காலை வந்து நம்ம பிடிக்கணும். பிடிக்கிறப்ப அந்த தலைப்பகுதி வந்து உங்களுக்கு உடம்பு ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து முட்டையை தொடுற அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி உங்களால் எத்தனை நிமிஷம் இருக்க முடியுமோ அத்தனை நிமிஷம் நீங்கள் இருந்து அதை செய்யலாம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் காலு, நெக்ஸ்ட்டு ரைட் கால் பாருங்கள். இந்த மாதிரி வி ஷேப்பில் இழுத்து மூச்சை நல்லா உள்வாங்கி முன்னோக்கி வரப்போ மூக்கு வழியாக அந்த காற்றை வெளிவிட்டு அந்த கட்டவரலை நல்லா பிடிச்சி நல்லா குனிகிறப்போ, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெச்சிங் எதுக்கு அப்படின்னா முதுகு தண்டு வடம், இப்போ ரொம்ப நேரம் ஆஃபீஸில் சேர்லேயே உட்காந்து ஒரு வேலை செய்கிறப்ப அவங்களுக்குலாம் முதுகு பிடிப்பு, கீழே குனிய முடியாத அளவுக்கு இருக்கும், கழுத்து வலி இதெல்லாம் இருக்கும். அவங்கெல்லாம் இதை நல்லாவே செய்யலாம். இல்லை நாள் கணக்காக வந்து நின்றுக்கிட்டே வேலை செய்கிறவங்க ஒரு நாள் ஃபுல்லாக அவங்களும் இதை செய்யலாம். அவங்க மட்டும்தான் செய்யணும்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இதை நம்ம எல்லாருமே யூஸ்வலாக செய்கிறப்ப நம்ம மசில்ஸ் வந்து ரிலாக்ஸாக இருக்கும், நம்ம எந்த வேலை வேணால் ஃப்ளெக்சிபிளாக செய்ய வரும், உதவும். இப்போ ரெண்டு காலையும் நேராக நீட்டி இந்த மாதிரி ரெண்டு காலையும் பிடிச்சிக்கிட்டு மூச்சை உள்வாங்கி முன்னோக்கி வரப்போ அதை மூக்காலை வெளிவிட்டு வந்து செய்யலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்போ உங்களால் முடியும் அப்படின்னா அந்த முட்டி பகுதியை தலை வந்து தொடுற மாதிரியும் செய்யலாங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது அப்படின்னா பட்டர்ஃப்ளை யோகா. இது வந்து ரெண்டு காலையும் நீட்டி ஒரு காலை மெல்லமாக உங்களால் எந்த அளவுக்கு மடக்கி உள்பக்கம் வைக்க முடியுதுன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு ரெண்டு காலையும் நல்லா மடக்கி உள்நோக்கி இழுத்து இந்த கை ரெண்டையும் கால் மேலே வச்சு கோர்த்துக்கணும். ரெண்டு கை விரல்களையும் இப்படி கோர்த்துக்கிட்டு பாருங்க, நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். அந்த முட்டை பகுதி எப்படி வந்து பட்டர்ஃப்ளை வந்து விங் அதோட இறக்கையை அடித்து பறக்கும் அந்த மாதிரி நாம் இதை செய்யணுங்க. இது உங்களால் எவ்வளோ நிமிஷம் செய்ய முடியுமோ அந்த மாதிரி செய்யலாம். இது வந்து டைஸு, அந்த டைஸ் மசில்ஸில் ஏதாவது பிடிப்பு, சும்மா இருந்துட்டு ரெஸ்டில் இருந்துட்டு ஒரு சிலவங்க வாக்கிங் போகிறப்பெல்லாம் அந்த டைஸ் ரொம்ப வலிக்கும், இல்லை ஏதோ ஸ்டெப்ஸ் ரொம்ப ஏறிட்டோம் அப்படின்னா வலிக்கும், வாக்கிங் போகிறது ஜாக்கிங் போகிறதுல ஏதாவது டைஸ் பிடிச்சிக்கும், அந்த மாதிரி இருக்கிறப்போ இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட்டு, நல்ல ரிலாக்ஸேஷனாகவும் ஆகுங்க. இது முக்கியமாக கர்ப்ப காலத்தில் பெண்கள் வந்து நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதிரி யோகாலாம் செஞ்சு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி செய்கிறப்ப கூணு போட்டு இல்லை முதுக வளைச்சோ இந்த மாதிரி செய்யக்கூடாதுங்க. தலை முதுகு தண்டு இது எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு நம்மளால் எந்த அளவுக்கு இதை வந்து டப் 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 டப்னு இந்த முட்டி தொடையெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணி பட்டர்ஃப்ளை மாதிரி அடிக்க முடியுதோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். இது வந்து பட்டர்ஃப்ளை ஆசனம், பட்டாமூச்சி ஆசனம் அப்படின்னு சொல்லுவாங்க.
கழுத்த பகுதி முதுகு தளர்வு அடையிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆக்சிஜன் மூளைக்கு செல்றதை வந்து தலைவலிகள் எல்லாம் இது முக்கியமா கண்ட்ரோல்ல வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சுவாசம் சீரா அமையறதுக்கு இது உதவும். இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் சொல்றாங்க. தசைகள் மூட்டுகளின் இணைப்பு திசுக்களை பலப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. கர்ப்பப்பையின் செயல்பாட்டை மேம்படுத்தும். அதாவது நம்மளுக்கு ஒரு சில பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா, அதெல்லாம் இல்லாம இந்த மாதிரி செய்யறப்போ அவங்களுக்கு ரெகுலர் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. நார்மல் டெலிவரிக்கு இது வழிவகை செய்யும் என ஆராய்ச்சியில சொல்றாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா லேடிஸ் வந்து நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு யோகா செய்யறாங்க, யோகா கிளாஸ் எல்லாம் கூட இதுக்கு எடுக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப இது வந்து உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும், இதை செய்யலாமா அப்படின்னு டாக்டர் அட்வைஸ் கேட்டுட்டு நீங்க இது செய்யறது ரொம்ப நல்லதுங்க. ஓகேங்க, நான் சொல்ற தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, நான் நாளைக்கு வேற ஒரு விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.